Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Canada will kudirimai peravum, student visa, business visa peravum, neengal anuga vendiya idam, CanNext. Ungalukkana miga seriyana visa vai kandariya, cannext.ca/consultation ai tharbu kolungal. தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனேடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. புலிப்படத்தில் அந்த ராணியினுடைய வேஷத்துக்கு ஸ்ரீதேவி ஒப்பந்தம் பண்ணணும்னு எதனால நினைச்சீங்க? ரொம்ப தங்கமான பொண்ணு. அவன் வந்து எல்லாருமே என்கிட்ட முதல்ல யாருன்னு அந்த சிம்புதேவன் சார் என்கிட்ட சொன்னது, நம்மளும் சில தப்பு பண்ணிட்டோமோ என்னோன்னு எனக்கு தோணுது. முதல்ல சிம்புதேவன் சார் டைரக்ட் பண்ணும்போது விஜய் சார் எல்லார்கிட்டையும் வச்சு சொல்கிறது வந்து, விஜய் ஹீரோயின் வந்து ஒரு டைப்பில் சொன்னாங்க. அடுத்தால வந்து இந்த தளபதி கேரக்டருக்கு நாசர், அந்த இந்த கேரக்டருக்கு ராணி குயின் கேரக்டருக்கு சோபனாக சொன்னாங்க. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே நம்ம எப்போவுமே வேறு மாதிரி இது யோசிக்கிறாள், இந்த படத்தை சுருங்குமோ அப்படின்னுட்டு. ஒரு ராணி கேரக்டருக்கு சோபனா போட்டால் சுருங்குமோன்னு நினச்சிட்டு தான் சார் யாராவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டால் அந்த படத்தை இது பண்ணலாமான்னா. அப்புறம் பேசும்போது தான் நான் ஸ்ரீதேவி மேலே நமக்கு அப்போ அந்த காலத்துலேயே பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், அவங்கள என்ஜாய் பண்ணாள் சின்ன வயசுலேருந்தே. ஸ்ரீதேவி ஒரு ரெண்டு என்ட்ரி ஆகணும் எப்படி இருக்கும் விஜய் கூடாதுன்ட்டு நான் தான் சிந்திச்சு சொன்னேன். சொன்ன உடனே யாரெல்லாம் சிரிச்சாங்க, அவங்க நடிப்பாங்க, ரஜினி கமல் கேட்டே நடிக்கலையா, நீ என்ன பேசி விளையாட்டு ஏதாவது நடக்கிறத பேசு அப்படின்னாங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்குள்ள வச்சு. விஜய் கூட எல்லாருமே நடக்கிறது பேசுங்க, ஏன்னா ரஜினி கமல்லே போய் பண்ணும்போது அவள் ரீஎன்ட்ரிக்கு அவங்க ஏதோ ஒத்துக்கலை, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னாப்புல. நான் முயற்சி பண்ணுறேன் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து ஸ்ரீதேவி பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு நானும் அங்கே அவங்ககிட்டலாம் இது பண்ணிவிட்டு அங்கே போய் கேட்டோம். அங்கே பண்ண உடனே நான் அப்போ சொன்னோடனே உங்களுக்குடைய எடுத்தோடனே அவங்களுக்கு ஒரு கூலாக நான் ஒரு மேட்டர் பேசினேன், மேடம் மயில் கேரக்டர் என்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாது, உங்கள் படங்கள்லே 16 வயதுனிலே அதில் வந்து நான் அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாள் தொடர்ச்சியாக சைக்கிளில் சுசீந்திரன் ஒரு அங்கே ஒரு தேட்டர் சின்ன தேட்டரு பார்ப்போம் மேடம், அந்த உங்களுடைய அந்த நடிப்பு அந்த படம் அந்த படத்தால் அப்படி ஒரு இதாகணும், அந்த கேரக்டர் மயில் மயில்னு சொன்னது அவங்களுக்கு பூனிகை போருக்கு பக்கத்தில் இருந்தார், கபூர் பாத்தியா என்னுடைய ஃபேன் அப்படி அதுலேயே அவங்க விழுந்துட்டாங்க. எங்கே ஒரு ஆட்கள் நம்ம இது பண்ணோடனே உண்மையிலே நம்ம பார்த்து ரசித்தாள் தான் அதை சொன்னேன், பலமுறை சொன்னேன் இப்படி உங்களுடைய ரசிகன் மேடம் நான் ஒரு ஆளுக்கு மேனேஜர் பிஆர்ஓ இருந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நீங்கள் இதில் ஹெல்ப் பண்ணிங்களா எனக்கு பெரிய இதுவாக இருக்கும், பெரிய ஹீரோ அவர் சவுத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மேடம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க, டிஸ்கஷன் பண்ணாங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு சின்ன சின்ன அது வந்ததுனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியுது, அவங்கெல்லாம் இருக்கும்போது ஹிந்தி ரைஸ் அது இதெல்லாம் அந்த படம் பெரிய ஒரு எல்லார்ஜி ஆன காரணம் அவங்க சுதீப் அவங்கெல்லாம் இருந்தது. எல்லாரும் சௌத்ரி சார்லாம் கூட திட்டினார், என்ன இந்த படத்தோட ஒரு படத்தோட போண்டி அவருக்கு பிளான் பண்ணிட்டா அப்படி அப்படின்ட்டு சொல்லுவார், அவர் ஒரு கணக்கு நம்ம ஒரு கணக்கு. அவர் அந்த படம் அங்கே 2 ரூபாய் போயிட்டுருக்கு கன்னடத்தில், அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டைம் விஜய் படம் 8 கோடிக்கு இருக்குது, எத்தனை மடங்கு அதிகமாகிடுச்சு பாருங்கள். அப்போ இது நடக்குன்னு தெரிஞ்சதான் நம்ம பண்ணோம், நம்ம மார்க்கெட்டிங்லேயும் இருக்கேன் இல்லையா பிஸ்னஸில், அதேமாதிரி நடந்தது இந்த சூழ்நிலைகள் தான். கடைசி நிலைமையில் நடக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ரைடுகிட்டு வரும்போது அவ்வளோரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஓடிடுது, பாதி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலை, பாதி ஒரு குறைச்சி பண்ணது, இந்த சிக்கல்கள் நமக்கு அடிஷ்னல் பட்டன் ஆகிடுச்சு. மற்றபடி அந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பப்ளிசிட்டி வேர்ல்டில் செகண்ட் பிளேஸில், அந்த இந்தியாவிலேயே செகண்ட் மூவி இடத்துல இருக்குது சார், இந்தியா எக்ஸ்பெக்டேஷன் மூவியில் செகண்ட் பிளேஸ் அந்த படம், அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம அப்போ எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள். அது அப்படியே அந்த ரைடு வந்து ஒரு மாதிரி இதான உடனே அது அப்போவுமே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஆனால் அந்த படத்தை நம்ம தான் எடுத்துருக்கோம்னு இன்றைக்கி வர ஒரு பெரிய ஒரு அது ஒரு ரெக்கார்டு. அந்த அம்மா கடைசியில் வந்துட்டு இங்கே வரும்போதெல்லாம் நம்மகிட்ட வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம், வந்து வீட்டு எங்களுக்கு வீடு இருக்குன்னு சொல்லி டிடிகே ரோட்டில் ஒரு வீடு இருக்குது அவங்களுக்கு, அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் சிஐடி நகர் கரெக்ட் அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் நல்லா ஒரு இது பண்ணுவாங்க, நல்லா அன்பாக பேசுவாங்க, ஒரு நெகட்டிவ் அவங்ககிட்ட நான் பார்க்கல அந்த படம் முடிகிறது வர. ரொம்ப தங்கமான ஆட்கள் நம்ம படத்தில் அவங்க கடை ரீஎன்ட்ரி படம் நம்ம படம் தான், அவங்ககிட்ட நம்ம தான் போய் கால் சீட்டு வாங்கினாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பசுமையாக தான் இருக்குது. ஸ்ரீதேவியுடைய இறுதி கட்ட படம் இந்த படம் தானே, ஆமாம் அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே நானும் அது பேட்டிகளெல்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு கடவுள் மாதிரி நமக்கு அது ஹெல்ப் பண்ணிச்சு அந்த டைப்பில். விஜய் மேலே அவங்களுக்கு ரொம்ப மரியாதை உண்டு,
இருந்தாலும் நம்ம கேட்டு அப்ரோச் பண்ண விதம், அவர் சொன்னார் ரஜினி என் படம் தவிர எந்த படமும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிருக்காரு, இப்போ உங்கள் படத்தில் நடிக்கிறேன் அவர் என்ன சொல்லுவாரோ தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு. ரஜினி கேட்டால் ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்தே வாய்ப்பு என் படத்தில் நீ நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் நான் நடிக்கலை, விஜய் படத்தில் நடிக்கிறேன், ரஜினி என்னை கண்டிப்பாக திட்டுவார். புலி படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விஜய்க்கும் இடையே ஒரு சின்ன இடைவெளி ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய வெளியீடா இல்லை அந்த படத்தினுடைய தோல்வியா? தோல்விக்கெல்லாம் அவர் எல்லாத்தையும் அப்படின்னா இதை படிச்சு பார்க்கக்கூடாது இல்லை, தோல்விங்கிறதுலாம் தானே சொன்னமில்ல சார், சூழ்நிலைகள் பார்த்தியா இடைவெளினு கூட அதை சொல்ல முடியாது. அவர் இன்றைக்கி நம்மகிட்ட அன்பாக தான் இருக்கிறாரு, அவங்க குடும்பமும் இன்றைக்கி என்கிட்ட அன்பாக தான் இருக்காங்க. என்னென்னா நம்ம அந்த படம் வெற்றி பெற்றிருந்தா என்ன, அது வெற்றி பெறாமல் போனால் என்னங்கிறது ஒன்று இருக்குது. வெற்றி பெற்றிருந்தா இன்னும் நம்ம அதிகபட்சமான அவருடைய அன்புக்கு அதிகம் இருக்கும். அதெல்லாம் தாட்டுனவர் தான் அவர் விஜய், எல்லாமே சிந்திக்கிற தெரிஞ்சவர். ஆனால் அந்த சூழலில் சிலர் தான் சொல்கிறோம் இல்லையா, அதை சிரிச்சுட்டே பேசுவேட்டு உங்கள் வாய்ப்பு கிடச்சிடுச்சு உனக்கால் கிடச்சிது பார்த்து விடும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த சூழலில் எனக்கு தான் எதிராக அமைஞ்சிருக்குது அது. அந்த படம் கிடச்சது எனக்கு எதிரான விஷயந்தான், ஏன்னா எவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு தந்தார் எல்லார்கிட்டையும் பேச வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் அவங்க அப்பா கொஞ்சம் இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கும்போது நமக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார் எல்லாத்தையும். விஜய் சார்பாக அவர் தான் பேசுவார் செய்வார். அந்த அளவுக்கு வந்ததும் ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கினா என்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணுவார். இப்போ இந்த இடம் வாங்கி கொடுத்தவங்களுக்குலாம் போகிறாமல் இதுக்கு முன்னால் பண்ணியிருப்பாங்கள அந்த தொழில், ஒரு அட்வொகேட்டுனா ஒரு அட்வொகேட்டை புதுசாக வச்சு நிறைய சர்ச் பண்ணி நிறைய டெக்னிக்கல் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கும்போது அவங்களுக்கு போகாமல் வரும். இப்படி நிறைய விஷயங்கள், இப்போ இந்த இடத்த வாங்கலாமான்னா என்ன தான் கூப்பிட்டு போகிறாரு, டி ராஜேந்தர் சாருக்கு அவங்க ஒரு படம் பிரச்சனைனா நம்ம மூலமாக அந்த காசு கொடுக்குறாங்க செய்கிறாங்க, இதெல்லாம் திடீர்னு இந்த 2 வருஷத்துக்குள்ள நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் பட வாய்ப்பும் கிடச்சோன்னா எல்லாருக்கும் ஒரு பயம், என்ன பயம் வரும், இவன் முழுக்க இப்போ அவங்க அப்பா எடுத்து இவன் எடுத்துருவானுங்கிற பயம் இல்லை எல்லாருக்குமே அதுக்குள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. எல்லோரும் என்கிட்ட சொல்லவும் செய்தாங்க சார் கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்லி. விஜய்ங்கிற ஒரு அப்பாவே சார், அவர் ஒரு இன்னசென்ட் தான் எனக்கு தெரிஞ்ச முடியும், இன்னசென்ட்டுக்கு என்ன தெரியும், இந்த சூழல் சிக்கல்கள் வரும்போது நம்ம கவனமாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அவருக்கு கம்பேரிசன் பண்ண நம்ம கம்மி தானே, அவர் சூப்பர் ஸ்டார் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம ஒரு பிஆர். ஆனால் நம்மளுடைய உழைப்பையே இதே ஒன்று பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது. இந்த சூழலில் எனக்கு என்ன எதிர்ப்பு இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது, எவன் கூட அவர் கூட இருக்கவனே நமக்கு எதிரியாக தான் இருப்பாங்கிறது அவருக்கு தெரியாது. சொல்லி சொல்லி கொடுக்க சார் என்ன சார் இந்த துணிச்சலையும் இந்த இன்கம் டேக்ஸ் ரைட்லையும் படத்தை பண்ணிட்டாமல சார், ரிலீஸ் பண்ணிட்டாமல சார், பெரிய ஆள் சார், பெரிய விஷயம் இல்லை சார், வேறு ஒன்றா ஓடிப்பாங்களா சார் இப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா சார் அங்கே அது பண்ணிட்டாரு இங்கே மாட்டி விட்டா அது பண்ணிட்டேன் இப்படின் சொல்லலாம் இல்லையா, இதை எதை சொன்னாருன்னு இன்றைக்கி வரை எனக்கு தெரியாது. சொல்லிக் கொடுக்குறவங்க இதனை பார்வை வர, அதாவது விஷயத்தை இப்படியும் சொல்லலாம் அப்படின் சொல்லலாம். எவ்வளோ பெரிய விஷயம் சார் இருந்தாலும் எவனுக்கு ரிலீஸுக்கு முந்தினால் விடிய விடிய ரைடு, அவருக்கும் கஷ்டம்தான் உங்களுக்கும் கஷ்டம்தான், ஆனால் துணிச்சலாக நின்று சன் டிவியில் விளம்பரம் வருது படம் வெளியீடு இல்லைன்ட்டு, அப்போ அதை வெளியீடு பண்ணனா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், ரெண்டு சைடும் யோசிக்கணும்ல, அப்போ அதை சொல்லி கொடுக்குறவன் கரெக்டான ஆளுங்க இருக்கணும். பெரிய சிக்கல் சார் இந்த டைமில் இப்படி இருந்தது தான் சார் நமக்கு பெரிய விஷயம் சார்னு சொல்லணும், எப்படி சொல்லியிருப்பாங்கன்னே நமக்கு தெரியல, நான் அதை எப்படி அவர்கிட்ட போய் கேட்க முடியும், இப்படி ஒரு சூழல் நடந்தது. அதனால் அதுக்காக நாம் அவரை நானும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது, அவரை இன்னும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா அவருக்கு உழைச்ச நான் உழைச்ச உழைப்பு அவருக்கு தெரியும், அவர் எனக்கு தந்த வாய்ப்புகளோ ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் தெரியும். அதனால் ரெண்டுவருடைய அந்த சகோதர உணர்வை வந்து நம்ம என்றைக்கும் இது பண்ண மாட்டோம். அதை சொல்ல மேலே ராவுத்தர் மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களையும் நடந்திருக்கு, ஒரு ராமநாதன் சார், ஒரு இவர், ஒரு நிறைய பேரை சொல்லலாம், சொன்ன மற்ற ஹீரோக்கள் வருத்தப்படுவாங்க, ஒரு நிக்கார் சக்கரவர்த்தியில் எவ்வளோ வேலை பார்த்தவர் அஜித் சார், அவர் சூழல்கள் பாருங்கள், சூழல் வந்து அவர் கெட்டவர் கிடையாது, சூழ்நிலை அந்த தோல்விகள் மனுஷனை இங்கே பந்தாடம்பாங்க, அதுதான் முதல்ல எல்லோரும் கண்டுபிடி தோல்விகள் வரும், அந்த கஷ்டத்தை நம்ம தாங்கி யார் ஒருத்தர் அதை அரவணைச்சு அதை பேலன்ஸ் பண்ணால் நம்மளால் தான் முடியும். தோல்வியை கண்டு இப்போ ரத்னம் சார், ரத்னம் சார் இவ்வளோ தோல்வி வந்துட்டு இப்போ லாஸ்ட்டில் இருக்காருன்னு எல்லோரும் அவரை ஒதுக்கிட்டால் எப்படி சார் அடுத்த கட்டத்துக்கு அவர் வருவார், நல்ல ப்ரொடியூசர் தானே சார் அவர், அப்போ அந்த நல்ல ப்ரொடியூசரை யார் கை கொடுத்து தூக்குறது, நம்ம தான் சார் கை ஒரு ஹீரோக்கள் அவர் ரெண்டு படம் எடுக்கணும்னு ரெண்டு பேர் விட்டுட்டா அவர் இன்னும் பெரிய ஆள் தான். ஆனால் அந்த தோல்வியை கண்டவுடனே இவங்க பயப்படுறதா நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஹீரோயிசம்னா என்ன சார், தோத்து கிடக்கும் கீழே இருக்கவனெல்லாம் தூக்கி நிப்பாட்டணும் சார், நீ வாட நான் பார்த்துக்கிடுறேன் எடுங்க சார் தோழி தனிச்சில் அப்படி சொல்கிறவங்க தான் சார் ரியல் ஹீரோங்கிறேன், அது நிறைய பேர் பண்ணிட மாட்டேங்கிறாங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பவன் கல்யாண் அவருடைய மேனேஜருக்கு இதே மாதிரி, அதை யார் சொன்னார்னா சிரஞ்சீவி வீட்டு இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ள முக்கியமான ஆள் சொல்கிறார், ஃபேமிலியில் உள்ள ஆள், ஒரு படம் கொடுக்குறாரு பவன் கல்யாண் ஒரு மேனேஜருக்கு, படம் அட்டர் ஃப்ளாப் காலி அப்படின்ட்டாங்க அந்த ஆள், ஆள் இதோட க்ளோஸ் அவரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு.
கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒரு மூணு நாலு வருஷத்தில் அவன் ஆள் அப்படி போஞ்சு ரொம்ப மோசமாக இருக்க டைமில் பவன் கல்யாணம் திரும்ப ஒரு பவனையும் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரான். அவர் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். அது செம்ம ஹிட்டு அந்த படம். அடுத்த கட்டம் இங்கே போயிட்டான் அந்த ஆள் அவன் கூட இருந்தது. இது எல்லாமே நம்ம கையில் தான் சார் இருக்குது. வெற்றியும் தோல்வியும் யார் சார், நம்ம கையில் தான் இருக்குது சார். இதை பண்ண விடுறது விடாததுக்கு நிறைய சக்திகள் இப்போ வேலை பார்க்கங்கிறதுக்காக சொன்னேன். அது அது யார் எப்படி இருப்பா, ஏடா நெருங்க முடியாது இல்லையா அந்த இன்கம், ஒரு ரைடு பிரச்சனைகள், பட பிரச்சனைகள், ரிலீஸ் சம்மந்தமாக பேசணும், எவ்வளோ வேலைகள் இருக்கும். இந்த டைமில் என்ன வேலைனாலும் பார்க்கலாம். அந்த டைமில் அவர் ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா சார் அந்த பிரச்சனைகள் உங்கள் தலையில் வந்து அவர் நம்ம சொந்த படம் நினைக்கிறாங்க, அது இது நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். அது ஒரு வாய்ப்பு கிடச்சிக்கிடுச்சு. அதாவது எதிரிகளுக்கு ஏதோ நம்மளுக்கு இது பண்ணும்போது ஒரு வாய்ப்பு கிடச்சில. அது யாருமே எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு வரணும், பிடி செல்வகுமார் இடத்த பிடிக்கணும், பிடி செல்வகுமார் இடத்துக்கு வந்துட்டால் நமக்கு பெரியது, நம்மளும் இதேமாதிரி ப்ரொடியூசராக வேலை செய்யலாம். அதுக்கு தான் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை, அதுதான் எனக்கு ஆறுதல். பிடி செல்வகுமார் இடத்த இதுக்கு முன்னாலேயும் ஒருத்தன் பிடிக்க முடியாது, இதுக்கப்புறமும் ஒருத்தன் வந்து பிடிக்க முடியாதுடா. அவன் வந்தான்டா, கஷ்டத்தில் கூட இருந்தவன்டா. அது யார் வேணாலும் சொல்லட்டும், இதுக்கு முன்னாலேயும் வர முடியாது, பின்னாலேயும் ஒருத்தன் வர முடியாது. அந்த அங்கீகாரம் போக முடியல. ஒரு ஒரு இடத்துல உள்ள ஒரு ஒரு குருநாதராக நம்மளுடைய அப்பா மாதிரி நம்மளை ஓச் பண்ணவர் அவர்கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட்டு, அது 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 நமக்கு நமக்கு அதுவே போதனை நான் முடிவு பண்ணிட்டேன் சார். பல ஹீரோக்களுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருந்தது. சிம்புக்கு ஒர்க் பண்ணுறக்கு வாய்ப்பு வந்தது, சிவகார்த்திகன் வந்தது, எல்லா ஹீரோக்களுக்கும் பண்ணால் நான் நிறைய ஹீரோக்களுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணிக்கலாம். அதில் எனக்கு எல்லோரு கூடலையும் நடந்து ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஹீரோ கூடல ட்ராவல் பண்ணோம், அந்த ஹீரோ கூடல 25 வருஷம் தாண்டிடுச்சு. அழகாக பண்ணியாச்சு செய்தாச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ வேறு வேலைகளும் இருக்குது மனுஷனுக்கு, நம்ம மட்டும்தான் பண்ண வேண்டி இருக்குதா. ஆனால் அந்த குடும்பத்துலேருந்து என்ன இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் தான் கூட இருந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட கேட்காம இது இன்றைக்கி வர இருக்குது. நமக்கு அந்த பெருமை வந்து இன்னொருத்தர் கிடைக்காது. இன்றைக்கி ஒருத்தன் வேணால் கமர்ஷியலாக வரலாம், மேனேஜர் வரலாம், பெரிய தலைவர்கள் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு போராடி அவர் கூட இருந்து ஒர்க் பண்ணுங்கிற ஒரு பேர் இருக்குது பாருங்கள், அதை ஒருத்தன் அடித்து எடுக்க முடியாது. முடியுமா எனக்கு தெரியல. அதுதான் சார் எஸ்இசி சொல்லியிருக்காரு, முன்னாலேயும் ஒருத்தன் வரல, பின்னாலேயும் ஒருத்தன் வரமாட்டான் அப்படின்னு இருக்கார். அவன் அவனுடைய உழைப்பு அப்படி அப்படின்ட்டு அவங்க குடும்பத்தில் அவங்க வீட்டையும் குடும்பமே எல்லாத்துக்கிட்டையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் நான் எனக்கு கிடைச்ச ஒரு ரெக்கார்டாக நான் அது பெரிய விஷயமாக நான் நினச்சிட்ருக்கேன் சார். உங்கள் திரை வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான நபர் டி ராஜேந்தர் இல்லையா? ஆமாம் ஆமாம். அவருக்கும் உங்களுக்கு எங்கே நேசம் பிறந்தது? இல்லை, அவர் டி ராஜேந்தர் வந்து என்னென்ன சார், உண்மையிலே அவரை மாதிரி ஒரு திறமசாலியை சினிமாவில் அவர் அவர் அவருக்கு மைலேஜை இன்னொருத்தர் அந்த ஸ்டைல் மைலேஜை யாரும் டச் பண்ணல சார். ஒரு மைதிலினை கதலியாக இருக்கட்டும், உயிருள்ள ஒரு ஆசையாக இருக்கட்டும், அவரையும் மியூசிக் போட்டு அடித்து ஹீரோவை நடித்து ஃபைட் பண்ணி அது பண்ணி ஒரு சாதாரண ஒரு ஹீரோவாக அவரை அக்செப்டே பண்ண முடியாது. ஆனால் அக்செப்ட் பண்ண வச்சு ஒரு நெகட்டிவாக எப்படி அவரை வச்சு அடையாளம் காண வச்சு ஒரு சாங்குகள்லாம் எடுத்து அவரையும் மியூசிக் போட்டு ஒளிப்பதிவு பண்ணி ஒரு சாங்குலாம் நம்மளை ரசிக்க வச்சார் சார். ஒரு இளையராஜாங்கிற ஒரு ஒரு பெரிய பிம்பம் இருக்கும்போது அவராலையும் முடியும்னு ஒரு தனி நபராக இருந்ததுன்னு யாரை வச்சு எப்படி அடித்தார் என்ன செய்தார்னே தெரியல. ஆனால் மியூசிக்கு பட்டை கிளப்புற மாதிரி உயிருள்ள விஷயம் திருத்திருவாக கேட்டதில்லை சார். என் தங்கை கல்யாணி பார்த்திங்களா, தங்கைக்கு ஒரு கீதம், எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா சில்வர் ஜூப்ளி புதுசு புதுசாக இருக்கும் சார். சாங்கு அவருடைய இது சும்மா சாதாரண கிண்டல் பண்ணுற கிடையாது, ஆள் கிடையாது. இப்போ வேணால் அவர் வந்து பட சினிமாவிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி ஏதாவது வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு ஆளுமை வந்து அந்த ஒரு 20 வருஷம் 15 to 15 இயர்ஸ் அவருடைய ஆளுமை வந்து மிகப்பெரிய ஆளுமை சார். அதுக்கு நம்ம உண்மையிலே அடிட் சார். ஆமாம், அது யார் எது சொன்னாலும் சரி, அவர் சுயம்புவா அவருடைய அது அதுக்கு நம்ம அடிட். அப்போது அவர் கூடலையும் நம்ம பத்திரிக்கையாளர் இருக்கும்போது பழகி அவர்களுக்கும் என் மேலே அது டிஏ சிசி சாருக்கு எப்படி ஒரு நேசம் இருந்ததோ அவருக்கும் என் மேலே ஒரு நேசம். ஆனால் ஒரு இன்னொரு பக்கத்தில் மாட்டிக்கிட்டோம். அப்போ அவர் வந்து கிட்ட நம்ம ஒர்க் பண்ண, ஏன்னா ஒரு ஹீரோகிட்ட இருக்கும்போது அவங்ககிட்ட மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியுங்கிற சொல்ல. ஆனால் அவருக்கு பையனுக்கு முதல் படத்துக்கு இந்த குத்து அதெல்லாம் வரும்போது நான் தான் எல்லாம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சூழ்நிலையை விஜய் கூடல இன்னும் அதிக ஒர்க் இருக்க வந்தோடனே அது இது பண்ண முடிச்சு. அவங்க வீட்டிலையும் ஒரு ஃபேமிலி பியர் வரும் தான். நான் போனால் எனக்கு அவ்வளோ இலக்கியாக இருக்கட்டும், குரலாக இருக்கட்டும், உஷா மேடமாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு அவ்வளோ முக்கியத்துவம். அண்ணன் அண்ணனி தான் சொல்லி இது பண்ணுவாங்க. விஜய் எஸ்எஸ்சி சார் ஒரு அண்ணன்னா அவர் இன்னொரு சகோதரர். அந்தளவுக்கு என் மேலே மரியாதை வச்சுருப்பார். எந்த கஷ்டமான சூழல்லையும் என்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவார். அவருக்கும் அதையே உண்மையாக தான் பேசுவேன். சில டைமில் கஷ்டம் வரும்போது புலியில் என்ன கஷ்டம் வரும்போது அவர் என் கூட நின்னார். அவருக்கு வாளுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை படத்தில் பிரச்சனை வந்தது. யார் உண்மையாக இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தில் நான் தான் கூட இருந்தேன், இது நம்ம ஆள். எல்லா படத்துக்கும் அப்போ கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. அவருக்கு உடல் எவ்வளோ விசுவாசமாக இருந்தானே அவரே பேட்டிகள்லேயே சொல்லியிருக்காரு. இது ஒரு உறவுகள் தான் தானே. ஒரு ஆள் நம்மளாம் நம்பும்போது அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்குன்னு நம்ம போராடுற இதுதான். இன்றைக்கி வர அவருக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னு நம்மகிட்ட பேசுகிற ஒரு நல்ல ஒரு அண்ணமாய் தான். நான் சும்மா ஊரில் இருந்தேன், அவர் ஒரு அணி பண்ணும்போது கூட எலெக்ஷனில் நிற்கணும், இல்லை சார் நான் கொஞ்சம் ஒதுங்கி வேறு மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னேன். நோ நோ நோ, நீ உடனே ப்ளைட்டு பிடிச்சிட்டு வா, பேரை எழுதிட்டேன் அப்படின்னாரு.
அவர் சொல்கிற என்னால் தட்ட முடியாது. எப்படி எஸ்எஸ்சி சார் ஒன்று சொன்னால் நான் தட்டுவேன்னா அதேமாரி தான் அந்த மாதிரி ஒரு சூழல். எனக்கு உண்மையிலே எலெக்ஷன்லாம் போன தடவைலாம் எனக்கு நீ உடன்பாடே கிடையாது. ஏன்னா நான் வேறு ஒரு ரூட்டில் வேறு மாதிரி எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். அவர் கூப்பிட்டாருன்னு உடனே தட்ட முடியல. நான் வந்து அவர் அதான் சொல்கிறோம்ல, சில ஆட்கள் சொன்னால் போன எலெக்ஷனில் உண்மையிலே எனக்கு நிற்க எண்ணம் கிடையாது. கடைசி நாள் இது நடந்தது இது நான் எனக்கு முரளி எல்லாம் நண்பர்கள் இதை எடுத்து அவங்க அப்பா தான் நண்பர் இதை இதெல்லாம் எடுத்து எப்படி எனக்கு நிற்க முடியும் அவங்களுக்கு எதிராக? எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு நான் ஒரு அணி வச்சுருக்கேன் என் கூட இல்லை அப்படி நடந்தது. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் சிம்பு கொண்டுன்னா அவருக்கு ஒரு பிரச்சனைனா எப்பவும் அவர் என்கிட்ட சொல்லுவார், நானும் கலந்து பேசுவேன் எப்படி எப்படி பண்ணலாம் சார். அதே மாதிரி அந்த பொண்ணு இலக்கியா எந்த விஷயம்னாலும் ஊரில் உள்ள விஷயங்கள் என்கிட்ட என்னையும் ஒரு அண்ணா மாதிரி தான் நினச்சி பேசும். அதேமாதிரி உசா அண்ணன் அண்ணன் இந்த பிரச்சனை நீங்கள் தான் நீங்கள் தெரியணும் மீது எல்லாம் என்ன நினைப்பாங்கனு தெரியல, நீங்கள் ஒரு ஆளும் தான் உண்மையாக அந்த ரூட்டை கிளியர் பண்ணி நினைப்பீங்க அப்படின்னு அந்த அவங்க அந்த வாழ் டைம்லலாம் ஒரு 10-15 நாள் ஒன்றாற்ற அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. அந்த படத்தில் பொருளாதார ரீதியாக விஜய் கூட ஒரு ஒர்க் பண்ண ஆமாம் பொருளாதார ரீதியாக தீரா இந்த மாதிரிலாம் அப்படி அவருக்கு என்ன அன்பு விஜய்க்கு இல்லை. அந்த பையன் படம் ரிலீஸ் இல்லாமல் இருந்தது அவர் மேலே அவர் அவர் தான் ஒரு அஷ்டவதானி அவர் திறமையாளர் தானே சார். அது அந்த சிம்பு படம் அப்போ ரிலீஸ் இல்லைன்னு ஒன்று கேள்விப்பட்டு என்கிட்ட தான் கேட்டார் என்ன பிரச்சனைகள் அப்படின்னா இல்லை சார் இப்படி சிக்கல் அந்த பழைய படங்களுடைய ப்ராப்ளங்கள் அப்படின்லாம் நான் ரூட்டை சொன்னேன். எவ்வளோ ஆகும் ரிலீஸுக்காகணும்னா ஒரு 5 ரூபாட்டை இருந்தால் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க உடனே சரி பண்ணுங்க அப்படின்னார். அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதான் மற்றவங்களுக்கு நான் சொல்ல அந்த அந்த கதையங்க சொல்கிறேன். திடீர்னு விஜய் இவர் சொன்ன உடனே அவர் கேட்குறாரு செய்கிறார் உடனே அது 5 ரூபாங்கிறது 500 கோடிக்கு நமக்கு செல்வாக்கு உருவாக்கி தரேன் சார். அது ஹெல்ப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதாவது எம்ஜிஆர் எவ்வளோ கொடுத்தாரோ அதுக்கு தகுந்தார் ஒரு அவர் 10% கொடுத்தாருன்னா 100,000% அவருக்கு அது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி உருவாகிட்டு இருந்தது. அது அப்படி தான் நடக்கும். அதனால் உதவி பண்ணுறதுனால நம்ம கீழ் போயிடும் அது பண்ணிவிடுவோம்ல. அந்த டைமில் அவரும் உதவி பண்ணார் உதவி பண்ணார். அதேமாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ சொன்னபடி இது பண்ணிட்டாங்க. அந்த படத்துக்கு உதவி பண்ணார்னே அவரும் பேட்டியில் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கார். விஜயும் சரி இந்த சிம்புவும் சரி டிஆரும் சாரும் சரி விஜயுடைய அந்த அந்த நேரத்து காலத்தால் செய்த உதவி கடுகனமே இருந்தாலும் அது ஞானத்தை பெரியதுன்னு சொல்கிற மாதிரி அவர் அதை பெருசாக நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதான் ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு சின்ன உறவு ஏற்படுத்திருக்கேன். நான் ஒரு பாலமாக தான் இருந்திருக்கேன் எப்போவுமே. ஏன்னா சிசாரம் அவங்க குடும்பமாக அடிக்கடி பேசிக்கிற அளவுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு நல்ல உறவு பாலத்துக்கு தான் நம்ம அதுக்கு பண்ணியிருந்தோம். உங்களுடைய 3வது தயாரிப்பு போக்கிரி ராஜா இல்லையா? ஓகே ராஜா ஆமாம். இது நம்ம தான் தாமிரபரணி நான் தான் காப்பி எடுத்தது. ஆனால் அது லைன் ப்ரொடியூசர் இது என்னுடைய டைரக்ட் ப்ரொடக்ஷன் அது போனாது. 9 குருவும் நான் தான் ப்ரொடக்ஷன் எல்லாமே இங்கேருந்து பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்கு நிறைய ஆசைகள் நிறைய படம் பண்ணிட்டு அதை கொஞ்சம் இந்த இதெல்லாம் சரி பண்ணணும் அது அதுக்குரிய காலங்கள் வரும்போது நிறைய பண்ணணும். இப்போ அதுக்கு தயாராகிட்டேன் மன ரீதியாக. இப்போ அந்த அடுத்த தயாரி வந்துருச்சு. இனி எதனாலும் பண்ணலான்ட்டு ஒரு வரமில்லையா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்த கட்டம் கண்டிப்பாக கடினமாக உழைக்கணும். அது கண்டிப்பாக அது சினிப்பிலும் கைவிடாதுன்னு நான் நினைக்கிறேன். போக்கிரி ராஜா ஜீவாவோட பணியாற்றிய அனுபவம் அவர் ஒரு அதான் சார் அவரும் ஒரு நல்ல நம்ம வீட்டு தம்பி அண்ணன் தம்பி மாதிரி தான். அதான் சார் அதுவும் சொல்கிறோம் இல்லையா சில சூழ்நிலை வரும்போது தொடர்ச்சியாக 5 படம் தோல்வி வைப்பாங்க அடுத்த படம் வந்துடும். அந்த தோல்வி அடைகிற டைமில் தூக்கி ஒதுக்கிட்டோம்னா முடிஞ்சது கதைப்பாங்க. ஜீவாவுக்கு வந்து அவருடைய கட்டங்கள் காலகட்டங்கள் இருக்கும்போது நான் தான் கொஞ்சம் கைட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கோ அந்த படங்கள்லாம் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன் கூட இருந்த நண்பன் நண்பன் அப்படின்ட்டு. நான் அப்போ அவங்க இடைக்காலகட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போ அவரை வேறொரு கட்டத்துக்கு நம்ம போகிற இடத்துல பண்ணணும்னு நினச்சி நல்லா போயிட்டுருந்தோம். போக்கு ராஜா அந்த ஆசையில் தான் எனக்கு தந்தார் அவர். அவரும் நல்ல அன்பில் தான் தந்தார். அதான் சொல்கிறோம் இல்லையா அவர் பெரிய ப்ரொடியூசர் நான் வாழ்க்கையில் பார்த்தாலும் மிகப்பெரிய ஆள். அவர் கொடுத்தா செக்கு பவுன்ஸ் ஆகாது அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர். பேர் சொல்ல விரும்பலை. அவர் படம் தோல்வி அடைஞ்சிது அடுத்த வாரத்திலேருந்து அவர் செக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 செக்கு ரிட்டன் சினிமாவில். எனக்கு கண்ணீர் விட்டது அந்த விஷயம் தான். இவ்வளோ பெரிய ப்ரொடியூசருடைய செக்குகள் அவ்வளோ ரிட்டன் ஆகுது அப்படின்ட்டு அவ்வளோ வரும் செக்குகளும் சண்டையும் இதுவும் கேஸ் போடுறது வர வந்துருச்சு. அப்போ தான் ஒரு நான் நினச்சது ஒரு விஷயம் கடவுளை எனக்கு கற்றுந்த பாடம். எவ்வளோ பெரிய நல்லவனும் நல்லவன் தான் ஆனால் கடவுள் நினச்சிட்டோம்னா அவன் கெட்டவன் ஆகிடுவான். ஏன்னா செக்கு பவுன்ஸ் ஆகணும்னு கெட்டவும்ல ஒரு மிகப்பெரிய நல்லவன். அதான் நல்லவன் ஒரு தொழில் தோல்வியால் அவன் கெட்டவன் ஆகிறான். அவன் காரணம் கிடையாது. ஒரு தொழில் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். அவர் பலரும் செய்த ஒரு தொழிலில் தோற்கடிக்கப்பட்டவன் அங்கே கெட்டவன் ஆகிறான்ங்கிறது அந்த இடத்துல தான் அவ்வளோ பெரிய நேர்மையானவர் நல்லவர் சொன்னால் அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி வைக்கிற ஒருத்தர் அங்கே அவமானப்படுறார். உண்மையிலே ஒரு நல்லவன் அவமானப்படுறான் கெட்டவன் ஆகிறான் அசிங்கப்படுகிறான். அப்போ அதுக்கு ஏதோ ஒரு பின்னால் ஒரு சக்தி இருக்குங்கிறத நான் அன்றைக்கி அவர் கண் கூட இருந்து நான் அவருக்கு பிஆர்ஓ பண்ண ஆள். அந்த பிஆர்ஓ சொன்னால்
தப்பாகிடும். அவ்வளோ பெரிய ஆள் இவரா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சினிமாவில் இதெல்லாம் தான் சார் நம்ம பிஆர்ஓ ஒர்க் பண்ணனால இதெல்லாம் தான் சார் தெரியுது. 42 செக் ரிட்டன் சார். அது படம் வெற்றி பெற்றோம், அதை நம்பிக்கையில் பணம்லாம் வந்துடும்னு நினச்சாரு. எல்லா இடமும் ஸ்டாப் ஆகுது, செக்குகள் கொடுத்துட்டார். அங்கே அவ்வளோ ரிட்டன் டம் டன்னு வருது. அப்போது ஒரு நல்லவன் ஒரு தொழில் தோல்வியில் கெட்டவன் ஆக்கப்படுகிறான், கெட்டவன் ஆகிறார் இல்லை ஆக்கப்படுகிறார். அதுதான் அந்த சினிமாவில் நான் மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க செய்திருப்பீங்க, நான் என்னுடைய பாணியில் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவங்க எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல நட்பும் உறவும் இருந்தது. அப்படிப்பட்ட உறவு அஜித்துக்கும் விஜய்க்கும் இடையிலே இருக்கா? அஜித் விஜய் இடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாறுபட்ட கருத்தில் இருந்தது ஒன்றும் சார். பத்திரிகையிலலாம் பேட்டிகளுக்கும் அங்கங்கெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் விஜய் ரொம்ப ஒரு கோபத்தில் இருந்தார். இப்போ விஜய்க்கும் அவருடைய அப்பாவுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அது விரைவிலேயே சரியாயிடும் நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சார் இருக்குது சார். இப்போவுமே ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை சார். அவங்க அப்பா பையன்தான். விஜய்க்கு அப்பா யாருன்னு கேட்டால் வேறு யாரையாவது சொல்ல பேர சொல்ல முடியுமா சார்? அடுத்து செல்வகுமார் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக பார்க்கலாமா, இயக்குனராக பார்க்கலாமா? ஆமாம், இயக்குனராகவும் பார்ப்பீங்க சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.